ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மீண்டும் தாக்கல் செய்கிறார். ஆன்லைன் ரம்மி விளையாடி லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த பலர் அடுத்தடுத்து தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து அந்த விளையாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுத்தனர். இதையடுத்து ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிப்பது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அளித்த அறிக்கையின்படி ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 19 தேதி ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அதற்கு ஒப்புதல் வழங்காமல் இழுத்தடித்த ஆளுநர் ஆர் என் ரவி சில விளக்கங்களையும் கேட்டிருந்தார். தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி டிசம்பர் 1 தேதி ஆளுநரை சந்தித்து விளக்கங்களை அளித்தார். எனினும் 142 நாட்களுக்கு பின் இந்த பிரச்சனையில் சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்று கூறி மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிவிட்டார். ஆளுநரின் நடவடிக்கைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், சட்ட நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மீண்டும் தாக்கல் செய்ய உள்ளார். நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு வழங்கிய பரிந்துரை அடிப்படையில் மீண்டும் மசோதாவை தாக்கல் செய்யவும் தடை சட்ட மசோதா தொடர்பாக ஆளுநர் எழுப்பிய கேள்விகள், அதற்கு அரசு அளித்த விளக்கங்களை பேரவையில் விளக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் 2 முறையாக நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.